நிறைய இயற்கை விவசாய சேனலுக்கு முன்னாடி வரையும் அன்போடு வரவேற்கிறேன் இந்த வீடியோ பதிவுகளில் நம்ம இன்னைக்கு எதை பற்றி பார்க்குறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பட்டு கூட வந்து எப்படியெல்லாம் வந்து தரம் பிரிக்கலாம் எந்த மாதிரி வந்து ட்ரிக்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணால் கூடு வந்து நம்ம ஓரளவுக்கு ஈவனான கூட எல்லாம் மார்க்கெட்டில் கொண்டு போய் சேல்ஸ் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு டெக்னிக் தான் பார்க்க போகிறோம் ஃபஸ்ட்டு இது வந்து பார்த்தீங்கன்னா இப்போல்லாம் வந்து பார்த்திங்கன்னா எல்லாருமே வந்து மேக்ஸிமம் நெற்றிக்காயில் தான் வந்து பார்த்திங்கன்னா கூடு கட்டுறதுக்கு யூஸ் பண்ணுறோம் இதில் வந்து என்ன ஒரு ப்ராப்ளம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நெற்றிக்காயில் வந்து ஏறி இந்த கூடு கட்டுற புழு வந்து யூரின் போகும்போது கீழே ஏதாவது கூடு இருந்தால் அது மேலே படுறதுக்கு வாய்ப்பு அதிகம் அதனால் மேக்ஸிமம் வந்து பார்த்திங்கன்னா அந்த நம்ம படலை சந்திரிக்காய் வச்சு கூடு எடுக்கிறத விட இதில் வந்து ஒரு பத்து பர்சன்டாச்சு வந்து பார்த்திங்கன்னா கரைக்கூடு அதிகமாக வரும் அதை நீங்கள் வந்து கூடு எடுக்க வரவங்கிட்ட நீங்கள் தெளிவாக சொல்லிடுங்க கரை ஒரு ஒரு பர்சன்ட் ஏதாவது ஒரு கூட்டில் இருந்தால் கூட அதை வந்து நீங்கள் தனியாக பிரித்து போட சொன்னிங்கன்னா தான் கூடு எடுக்கிறவங்க அதுக்குன்னு வேலைக்கு வரவங்க வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக இது பண்ணுவாங்க இல்லைன்னா அப்படின்னு பார்த்தீங்கன்னா சின்னதாக லைட்டாக புள்ளி இருக்குது காரை அது என்ன பண்ணுது அப்படிங்கிற மாதிரி நார்மலாக நல்ல கூடோட போட்டுருவாங்க அந்த மாதிரி நீங்கள் வந்து போட விடாத கூடாது ஏன்னா எல்லா கூடும் வெள்ளையாக ஒரே மாதிரி இருக்கும்போது ஏதாவது ஒரு இடத்துல கரை இருந்தாலும் அது நல்லாவே கருப்பாக தெரியும் அண்ட் தென் கூடு எடுக்கிற நாள் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கூடு கட்ட ஆரம்பிச்சதுலேருந்து நாலு நாள் முடிஞ்சு அஞ்சாவது நாள் எடுத்திங்கன்னா கரெக்டாக இருக்கும் உங்களுக்கு டவுட் எதாவது இருந்தது அப்படின்னா ஒரு கூடு வந்து கட் பண்ணி பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி உள்ளார புழு இருக்கும் இதுதான் வந்து பட்டு கூட்டுப்புழு பட்டு புழுவோடு இந்த கூட்டுப்புழு இப்படி தான் இருக்கும் இதுக்குள்ளே வந்து அது உயிரோட உயிரோடு தான் இருக்கும் அந்த புழு நீங்கள் அறிஞ்சு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ப்ரௌனிஷ் கலரில் அந்த புழு இருந்துச்சு அப்படின்னா ஓகே கரெக்ட் அப்படின்னு அர்த்தம் இந்த ஸ்டேஜ் வந்து நீங்கள் எடுக்கிறது கரெக்டான ஸ்டேஜ் இதுக்கு முன்னாடி ஸ்டேஜ் எப்படி இருக்கும் அப்படின்னா இந்த ப்ரௌனாக இருக்கிற அந்த புழு வந்து பார்த்திங்கன்னா வெள்ளையாக இருக்கும் கூண்டு புழு வந்து பார்த்திங்கன்னா வெள்ளையாக இருக்கும் அந்த மாதிரி ஸ்டேஜில் நீங்கள் எடுக்கக்கூடாது ஏன் அப்படின்னு பார்த்திங்கன்னா நம்ம மார்க்கெட்டுக்கு சேல்ஸ் கொண்டு போகும்போது அங்கே வந்து இந்த மாதிரி பட்டுக்கூட எல்லாமே இந்த மாதிரி கட் பண்ணி உள்ளாக இருக்கிற புழு என்ன கண்டிஷனில் இருக்குது வெள்ளையாக இருக்கா இந்த மாதிரி ப்ரௌனிஷாக இருக்கா அப்படின்னு செக் பண்ணிட்டு தான் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ரேட்டு வந்து ஃபஸ்ட்டு ஏழை ரேட்டே ஆரம்பிப்பாங்க எதுக்கு வந்து வெள்ளையாக இருக்கிற கூடு கொண்டு போகக்கூடாது அப்படின்னா வெள்ளையாக இருக்கிற கூ புழு வந்து பார்த்திங்கன்னா அந்த சுடுதண்ணில் போட்டு இந்த பட்டு நூலை வந்து எடுக்க ஆரம்பிக்கும் போது இந்த ரீலீன் பண்ணும் போது என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது செத்து போய் மற்ற கூடில் எல்லாமே அந்த நூலெல்லாம் அப்பிடும் இந்த ப்ரௌனிஷ் புழு வந்து என்ன ஆகும் அப்படின்னா அப்படியே இறந்து தனியாக மொதக்கும் அதை வந்து தனியாக க்ளீன் பண்ணுறது ஈஸி அதுக்காக தான் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப மெல்ட்டாக அந்த உள்ளா இருக்கிற புழு வந்து கெட்டியாகாமல் கலக்கலான்னு இப்படி ஆட்டும் போது மாதிரி உள்ளார ஆடுறும் அது மாதிரி ஆடுறதுக்கு அப்புறம் தான் நீங்கள் வந்து கூடை எடுக்கவே ஆரம்பிக்கணும் அதுக்கு முன்னாடி வந்து ரெண்டு நாளில் மூணு நாளே நீங்கள் எடுத்துக்கிங்க அந்த புழு உள்ளார கட்டிக்கிட்டே இருக்கும் உள்ளார மூணு நாள் ஃபுல்லாக ஆனால் தான் அந்த புழு வந்து பட்டுப்புழு வந்து உள்ளார கட்டி முடித்து ஒரு கூண்டு புழுவாக உள்ளார ரெடி ஆகும் அதுக்கப்புறம் தான் நீங்கள் எடுக்க ஆரம்பித்து அஞ்சாவது நாள் எடுத்து ஆறாவது நாள் நீங்கள் கொண்டு போய் மார்க்கெட்டில் விற்கிறதுக்கு ரெடி பண்ணலாம் அதாவது பார்த்தீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒடுக்கூடு இருக்குங்களேன் அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா என்ன மாதிரி இருக்கிற கூடெல்லாம் போடணும் அப்படின்னா நல்லாவே கரையானது சைஸ் வந்து அன்சைஸ்டாக இருக்கிறது அண்ட் தென் வந்து பார்த்தீங்கன்னா சின்ன கூடை ரொம்ப பொலி கூட இருக்கிறது நல்லாவே வந்து பார்த்திங்கன்னா நசுங்கிற மாதிரி இருக்கிற கூடு நம்ம வந்து பார்த்தீங்கன்னா அழுத்தி பார்த்தாவே நல்லா கெட்டி இல்லாமல் இல்லைங்களா அம்மிங்கி போகிற மாதிரி குலகுலான் இருக்கு இல்லைங்களா அந்த மாதிரி கூடை வந்து நீங்கள் வந்து ரேக் வேஸ்ட் கூடல போகலாம் இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப லோ குவாலிட்டி கூடு அப்படிங்கலாம் ஒரு நூறுரூவா நூற்றம்பது ரூபா அந்த மாதிரி கிலோ வந்து இந்த ரேட்டுக்கு எடுத்துக்குவாங்க பட் இதை வந்து வேஸ்ட்டுன்னு தூக்கிப்படாதீங்க இதுவுமே வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே எல்லாமே பட்டு கூட பொறுத்த வரைக்கும் எல்லாமே எடுத்துக்கிறாங்க அண்ட் தென் இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா கூடு அப்படின்னு இருக்கும் ரெண்டு புழு சேர்ந்து கூட பெரிய கூட கட்டியிருக்கும் அந்த கூடை வந்து நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது தனியாக கொண்டு போகலாம் அது வந்து பார்த்திங்கன்னா வேஸ்ட்டு கூட விட அதிக ரேட்டுக்கு கிட்டத்தட்ட ஒரு கிலோ இரநூறு முந்நூறுன்னு வந்து எடுத்துக்குவாங்க ஆனால் பட் ரெட்டை கூடு வந்து ரேராக தான் வரும் அதிகமாக இருக்காது இங்கேயாவது ஒன்று இருக்கும் பட் உங்களுக்கு நிறையா நீங்கள் கூடு எடுக்கிறீங்க அப்படின்னா எல்லாம் கலெக்ட் பண்ணி நீங்கள் பிரிக்கும்போதே ரெட்டை கூட தனியாக போட்டுவிட்டீங்க அப்படின்னா அது மொத்தமாக ஒரு கிலோ ரெண்டு கிலோ அந்த மாதிரி வந்து ஒரு நூறு முட்டை தொகுதிக்கு அப்படி அவ்வளோ வரும் மேக்சிமம் அவ்வளோதான் வரும் அப்புறமேட்டு முக்கியமான விஷயம் என்னது அப்படின்னா எப்பயுமே பட்டுக்கூட வந்து இந்த மாதிரி ஒரு கித்தா சாக்கில் மட்டும்தான் கட்டிட்டு கொண்டு போய் நீங்கள் இதுக்கு போகணும் மார்க்கெட்டுக்கு கொண்டு போகணும் ஏன் அப்படின்னா வேறு எந்த சாக்குல நீங்கள் போட்டாலுமே வேற்று போன மாதிரி அம்முங்கின மாதிரி வத வதன்னு போயிடும் அதாவது பார்த்தீங்கன்னா வேற்று போச்சுன்னா உள்ளாக இருக்கிற அந்த நூல் வந்து ஈரம் பட்டாப்புல அமிங்கிரும் நம்ம தொட்டாலே அம்மிங்கிரும் கல கலக்கலான் ஆடணும் நம்ம கலக்காய் எப்படி ஆடினா கலகலன்னு ஆடுது அந்த மாதிரி இருக்கணும் முரு முருன்னு இருக்கணும் கூடு அப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா அவங்க வந்து ஃபஸ்ட் குவாலிட்டி கூட கன்சிடர் பண்ணி மொதல் ரேட்டுக்கு வந்து ஸ்டார்டிங் ஏழை வந்து பார்த்தீங்கன்னா மொதல் ரேட்டுக்கு வந்து விடுவாங்க அப்போ தான் நம்ம எடுக்கிறவங்களுக்கு நமக்கு தெரியும் எடுக்கிறவங்க வந்து பார்த்தீங்கன்னா மொதல் ரேட்டுக்கு இந்த விடுறாங்கன்னா அந்த கூட இருக்குது அதுதான் ஸ்டார்டிங் ரேட்டு அதிகமான ரேட்டுக்கு விட்றாங்க அப்படிங்கிற மாதிரி அவங்க நினச்சிக்கிட்டு அதுக்கப்புறம் ரேட்டை ஏற்றிக்கிட்டே போவாங்க நீங்கள் வந்து இதில் ஏதாச்சும் மிஸ்டேக் பண்ணிங்க அப்படின்னா கூடு வேர்த்து போயிட்டாலோ இல்லை வந்து பார்த்தீங்கன்னா இந்த கரை கூடு கூடு எல்லாமே நல்ல கூடோடு போட்டிங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து கரையாக அதிகமாக இருந்துச்சுனாவே அவங்க பார்த்தா ஒவ்வொரு நிறையா கூட வந்து இந்த மாதிரி தான் போட்டிருப்பாங்களாட்டு அப்படின்னு சொல்லி நீங்கள் உங்களோட ரேட்டை வந்து கிலோவுக்கு நூறுரூவா முதல் கொண்டு கூட குறைச்சிருவாங்க அப்போ நீங்கள் ஒரு நூறுரூவா கொண்டு போகிறீங்க அப்படின்னா கிலோவுக்கு நூறுரூவானே எவ்வளோ போயிடுச்சுன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் அது மாதிரி நைலான் சாக்கு கூட நீங்கள் யூஸ் பண்ணலாம் இது வந்து பார்த்தீங்கன்னா கித்தான் சாக்கு மாதிரி சந்த்சந்தா இருக்கும் இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா காத்தோட்டமாக இருக்கும் ஒரு மூட்டை மேலே இன்னொரு மூட்டை வெயிட் வச்சு அழுத்துற மாதிரி கொண்டு போவாங்க ஃப்ரீயாக உங்களுக்கு ட்ரான்ஸ்போர்ட் ஏற்பாடு பண்ணி அதுக்கு வந்து ஃப்ரீயாக எந்த ஒரு வெயிடும் இந்த மூட்டை மேலே ஏற்றி வெய இது பண்ணாத மாதிரி கரெக்டாக கொண்டு போங்க அண்ட் தென் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மூட்டைக்கு எவ்வளோ அப்படின்னு சொல்லி சார்ஜ் வாங்குவாங்க ஒவ்வொரு நீங்கள் லாட்டுக்கு கொட்டுறீங்க இல்லையா எத்தனை குட்டானா கொட்டுறீங்க அதுக்கு தகுந்த மாதிரி சார்ஜ் வாங்குவாங்க அவங்க நீங்கள் ஒன்றாவே கொட்டலாம் இல்லை ரெண்டாக பிரித்து கூட கொட்டலாம் ஏன் அப்படின்னு சு பார்த்தோம் அப்படின்னா நீங்கள் வந்து ஒரு குட்டாம் பார்த்தீங்கன்னா நிறைய பெருங்கூடாக இருக்கும் ஒரு குட்டாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சின்ன கூடாக இருக்கும் அது வந்து நம்ம இதுக்குன்னு போட்டிருக்க மாட்டோம் ஒவ்வொரு சாக்கு அப்படி வந்து இருக்கும் அதனால் வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொன்றும் ஒவ்வொரு ரேட்டுக்கு போகும் அதனால் முடிஞ்ச வரைக்கும் ஒரு முப்பது கிலோ வர்றது ஒரு குட்டா இன்னொரு முப்பது கிலோ வர்றது இன்னொரு லாட் அந்த மாதிரி போட்டுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து உங்களுக்கு ரேட் வந்து ஒரே இதாக போகாது மாறி மாறி வரும்போது உங்களுக்கு ஓரளவுக்கு பேலன்ஸ் ஆகும் அண்ட் தென் இந்த மாதிரி ட்ரிக்ஸ் தான் நாங்கள்லாம் ஃபாலோ பண்ணுறோம் இதில் ஏதாவது டவுட் இருந்தது அப்படின்னா உங்களுக்கு புரியல அப்படின்னா கண்டிப்பாக கமெண்ட்டில் வந்து சொல்லுங்கள் அதுக்கு ரிப்ளை பண்ணுறோம் இல்லைனா கான்டாக்ட் நம்பர் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும் நீங்கள் பார்த்து காண்டாக்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு என்ன டீட்டெயில் வேணுமோ எல்லாமே வந்து நாங்கள் தெளிவாக சொல்கிறோம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்